ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாரையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணாத ஒன்றும் இல்லை, ஃபினிஷ் என்ன கேமில் புதுசாக வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து ஸ்குவாட் மேட்ச்சில் டிஎம் மேட்ச் விளாட்னா நம்மக்கிட்ட மீலே வெப்பனம் இருந்தால், அதாவது கட்டானா இந்த கத்தி கத்தி ஏதாச்சும் இருந்தால் பைப்பிளிங்கில் ஃபினிஷர் பண்ணலாம். அப்படி கையில் மாட்டுற காட்டு பூச்சிங்களாம் நீங்கள் ஃபினிஷர் பண்ணி அம்மனுக்கிட்டே கிடைக்க லூட்டை மட்டும்தான் வச்சு விளாட போகிறோம். அதுக்கு நமக்கு எந்த எச்சம் மீலே வெப்பன் அடையே வச்சா கொடுங்க, அடையே கட்டானா தேங்காய் வச்சால கொடுங்களா. ஆரம்பத்தில் கட்டான கொடுத்துறானுங்க. இது மூலம் ரெண்டு மூணு மேட்ச் விளாண்டேன், தேடி தேடி பார்த்தேன் நமக்கு வந்து மீலே வெப்பன் கிடைக்கவே இல்லை. அலை விட்டானுங்க இந்த மேட்ச் ஆரம்பத்தில். இங்கே ஒரு அடையே சுமாரா பைபிளில் கையில் கண்ணை வேற வச்சிருக்கா, இவன் விட்டா வேற அப்பா நம்மள்ட்ட கிடைக்க மாட்டான். அடையே என்னையை போட்டுத்தல்டியா நல்ல வேலை முடிச்சாச்சு நம்மள்ட அந்த கேட்ட பிறகு ஃபினிஷர் வேற இப்படியே விட்டு வேண்டாம். ஆனால் ஆள் இருந்த இடம் வேறு, நம்ம வெட்டின இடம் வேறு, எதோ ஒன்று நமக்கு ஃபினிஷர் பண்ணால் போதும், நமக்கு லூட்டு தான் தேவை. நமக்கு வந்து ஆரம்பத்தில் கன்று கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் கண்ணை வச்சு போட்டு தர போகிறோம். கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷர் பண்ணால் மட்டும் நம்ம லூட் எடுக்கணும். நார்மல் கிளியர் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஓடிட்டுருக்கே சோப்பு சார் எங்கே வரவங்களை போட்டு தர மாட்டேன்டா. பைப்பில் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து இருந்தாலும் உள்ளே பொந்து போடலான்னு பார்க்கலாம். உள்ளே பொந்து வேணால் விட்டுருவோமா, இந்த எனக்கு லூட்டு கொடுக்க வேண்டிய ஆள். எடுத்து எங்கே ஒரு கொஞ்சம் டேமேஜ், எவ்வளோ டேமேஜ் தான் வாங்குவேன், பைப்பில் டேமேஜ் வாங்கிட்டு இருந்தாலும் சாக மாட்டேன். அண்டே எவ்வளோ டேமேஜா, நல்ல வேலை முடிச்சாச்சு, இவனுக்கு ஃபினிஷர் போட வேண்டியதான். அவ்வளோதான், இவனையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இவங்க கிட்ட லூட் எடுத்துருப்பேன். லூட் வச்சிருக்கேன், எம்பி ஃபேக்னா ஓகே, எம்பி ஃபேக் கன்று வச்சிருக்கான், பெருசாக ஒன்று வச்சுட்டே புல்லட் கொஞ்சம் கூட வச்சுலடா, உனக்கு தேவையில்லாம இத்தனை புல்லட் வினாக்கிட்டேடா. காரணம் எடுத்து நம்ம இல்லை, காரணம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த கண்ணை சுருத்தவங்க தான் நமக்கு அதுக்கு புல் பேரஃபல் கண்ணே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேற ஒன்றும் சென்னை நம்ம கிட்ட மாட்டானா பார்க்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட ஃபினிஷர் போட்டு அவங்க கிட்ட மட்டும் லூட் அடிக்கணும். நம்ம லூட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு, ஏன்னா புல்லட்டே சுதமாக கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு இனிமே மாட்டினா நான் கையில் எனக்கு பாதி புல்லட் காலையிட்டான், பைப்பில் வந்து தப்பிச்சு வரணும் பார்க்கலாம். தப்பிச்சு ஓடுறேன், மேலே வருவாங்க நினைக்கிறேன், நினச்ச மாதிரி மேலே வந்துடுறையா, மேலே வந்து போட்டு தான் வந்திருக்கேன், ஒன்றும் போட்டு தான் போட மாட்டேன், அவ்வளோ தான் முடிச்சிச்சு. இப்போ நான் வந்து ஃபினிஷர் பண்ணுற வேண்டியதா, டேய் எங்கடா ஓடுற பைப்பில் அடி, என்ன ஃபினிஷ் ஆகலையா, கீழே குச்சை விட்டுறோமா, கீழே வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்டா, அவ்வளோதான் ஃபினிஷர் போட்டலாமா, அவ்வளோதான் போட்டாச்சு. என்ன வச்சு டேய், ஆறு மணிக்கிட்டா செல கூட 6 மணிக்கு வச்சிருக்கான். ஃபஸ்ட் நான் முகந்த 1 மணிக்கு போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு ஹெல்த்தை போட்டு அதுக்கப்புறம் லூட் அடிக்கலாம். லூட் அடிக்கிற சாக்கில் எவனாச்சும் வந்து நம்மளை போட்டு தள்ளுறா, என்னடா இருக்குது, நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேக் பேக் இருக்குது, லெவல் 3 வெஸ்ட் இருக்குது, ஏறம நிறையா வச்சிருக்கான். செல குடி நமக்குன்னு ஏறம கொடுத்துட்டு போயிருந்திருக்கேன், யா குறா எல்லா ஏறமும் குறா, நம்மகிட்ட ஒரு 150 ஏறம கிடச்சிருச்சு. இதுவே போதும், இதை வச்சே மேட்ச் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாமே. இதனால் பாருங்கள் நம்ம எத்தனை பேருக்கு ஃபினிஷர் போட முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 பேருக்கு ஃபினிஷர் போட்டாச்சு, முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு போனோம்னா 10 பேருக்கு ஃபினிஷர் போட்டால் 10 பேர்ட்ட லூட் அடிக்கலாம். அங்கே பைப்பில் சண்டை போட்டுருக்கானுங்களா, ஆனால் பிளான் போட்டனா, சரி ஓகே சூப்பர் ஹைட்டரா பொருள் எடுக்கிறானுங்க. பொருள் எடுத்த உடனே அந்த இன்ஜெக்ஷன் எடுத்த உடனே போய் நம்ம ஃபினிஷர் போட்டு எல்லா பொருள் எடுத்துனா தான் பார்த்தேன், அதுக்குள்ளே குறுக்க 2 பேர் வந்து சண்டை போட்டானுங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதாக போச்சு. நம்ம ஆல்ரெடி 2 பேரை காலி பண்ணியாச்சு, இன்னும் 2 பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன். இவனையும் வந்து முடிச்சலாம், ஆடி ஒருத்தர் நாக் பண்ணி வச்சிருந்தான் போல கில் மட்டும் எடுத்துச்சு. இன்னும் ஒரு 2 எனிமே இருப்பானு நினைக்கிறேன், போய் அவனுங்களையும் முடிஞ்சால் காலி பண்ணலாம்டா. இருக்கீங்களா இனிமே நான் லூட் அடிக்க வருவனு நினைக்கிறேன். இப்போ நம்ம எவனையாச்சும் போட்டு தள்ளி ஃபினிஷர் பண்ண மட்டும் அவன் இன்னொருத்தையும் போட்டு தச்சு, மொத்தம் 6 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நினைச்சு குளோல் பண்ணி ஒழிஞ்சிருக்கானா, குளோல் பண்ணி மட்டும் ஒழிஞ்சானா நாக் பண்ணி நம்ம வந்து காம்போ ஃபினிஷரை போட்டு நம்ம வந்து லூட்லாம் அடிச்சிக்கலாம். நினைவாருங்கடா எவன உயிரோட இருக்கீங்களா, எல்லாருமே காலியா, ஒருத்தவங்களும் உயிரிழப்பில் கிடையாது, கஷ்டப்பட்டு வந்தேனடா, எல்லா லூட்டையும் எடுத்து வச்சிருந்தானுங்க, ஆனால் எல்லாருமே காலி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கே ஒரு லூட் கூட எடுக்க முடியாது, கஷ்டப்பட்டு வந்தானா, இவ்வளோ லூட் இருக்கே லூட்டாக பார்த்துல ஆசையாக இருக்கே, ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால் ஒரு லூட் கூட எடுக்க முடியாது, இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா எவனும் நம்ம கையில் வந்து மாட்டல. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ரிவைவ் பண்ணுறேன், ஒரு பைப்பில் குளோவில் சுற்றி போட்டு ரிவைவ் பண்ணிட்டு இருக்கேன், சுற்றி குளோவில் போட்டு ரிவைவ் பண்ணால் விட்டுருவோமா, லைட்டாக வந்து தெரியறான், டே குளோவில் போட்டு இன்னொரு குளோவில் போட்டால் முடியாது, குளோவில் போட்டு விட்டுருவோமா, கையில் ஃப்ரீஸ் இருக்கடா, ஃப்ரீஸ் சுற்றி போடுறேன். இப்போ கண்டிப்பாக வெளியே வரணும் தான் நினைக்கிறேன், டீம் வந்து ரிவைவ் பண்ணி முடிச்சிடான், 4 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிவைவ் பண்ணிட்டான். டே பேசலோட குளோவில் உடச்சிட்டுருக்கானா, குளோவில் உடச்சிட்டு கண்டிப்பாக இந்த பக்கம் வெளியே வரணும், அவ்வளோ வெளியே வந்துடுறா, முடிச்சிடலாம் அப்படியே கொஞ்சம்ரா, அவ்வளோதான் பைப்பில் நாக் பண்ணிச்சு. இப்போ நம்ம வந்து ஃபினிஷர் போட்டு வந்தாரு, ஃபினிஷர் அவ்வளோதான் ஃபினிஷிங் மூவ் இருக்குது, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லூட் மட்டும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஏறம் வந்து குறா, லெவல் 2 ஹெல்மெட் கொடுத்துறான், கொஞ்சம் மிடிட்டு கொடுத்துருக்கான், அப்புறம் எஸ்எம் ஜாம் தான் நிறைய வச்சிருக்கேன். தாம்சங் அண்ணா ஓகே, நம்ம வந்து தாம்சங் எடுத்துக்கலாம், ஹெம்பி வேகனுக்கு பதில் ஓகே தாம்சங் எடுத்தாச்சு. எஸ்எம் ஜாம் தான் கொஞ்சம் எக்கச்சக்கமாக வச்சிருக்கேன், எல்லா எஸ்எம் ஜாமே எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான எஸ்எம் ஜாமை கீழே போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏறம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஒருத்தான் கார் எடுத்துகிட்டு வரமே சத்தம் கேட்குது, மேப்பில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன், கார் எடுத்துகிறவனா வந்துருக்கிறது, இங்கே அப்போ ரெண்டே கார் எடுத்துங்களா போகிறேன், லேம்பருக்கு எடுத்துகிட்டு ஊர் சுற்றணும் போகிறேன், ஒன்றா விட மாட்டேன்டா, பைப்பில் முடிச்சிடலாமா, இறங்கணும் டேமேஜ் கொடுத்துருவேன், செம்ம டேமேஜ்ரா, இன்னும் ஒரு புள்ளட் மேலே பட்டு தான் கிடையாது. இப்போ நான் வந்து பக்கத்தில் முடிச்சிட வேண்டியதான், ஏன்னா கண்டிப்பாக பயத்தில் தான் இருப்பேன், எக்கச்சக்க மேலே டேமேஜ் கொடுத்தாச்சுட்டு வெளியே வாடா, வெளியே வரமாட்டேன் உள்ள இருக்கே, பைப்பில் ஓடி தான் விட்டுருவோமா, டே எவ்வளோ டேமேஜ்ரா, இவ்வளோ டேமேஜ் எப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பர் மணிக்கிட்டு போட்டோம்னு எனக்கு சூப்பர் மணிக்கிட்டு போட்டோம்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து க்ளூ பிரேக்கர், க்ளூ பிரேக்கர்த்துக்கு போட்டலாம், டே இப்போச்சு வெளியே வாடா, சரி எவ்வளோ டேமேஜ்ரா, டேமேஜ் வாங்கிட்டே இருக்கானே, அவ்வளோதான் முடிச்சாச்சு, இவனை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நமக்குன்னு எல்லோரும் வந்து நாக்கா, நம்ம வந்து சோலோ மேட்ச்சில் ஃபினிஷர் மூவ் பண்ண முடியாது, அதனால தான் நான் வந்து சோலோ ஸ்குவாட் மேட்ச் வந்தேன். ஏன்னா சோலோ மிஸ் டக்குன்னு செத்துருவானுங்க, நாக் ஆக மாட்டானுங்க, ஒருவேளை நாக் ஆனால் கூட நாக் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்ஜெக்ஷன் வச்சு நமக்கு நாக் ஆகணுங்க, ஆனால் இன்ஜெக்ஷன் வச்சுருந்து அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி ரொம்ப காஷ்டாக தான் நம்ம வந்து சோலோ ஸ்குவாட் மேட்ச் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பைப்பில் முடிச்சு, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கானா, 2 பேரும் முடிச்சாச்சு, 2 பேருக்கு ஃபினிஷர் போகிறேன்டா, ஒரு ஆளுக்கு ஃபினிஷர் போட்டு முடிச்சாச்சு, இன்னொருத்தன் இவனுக்கு ஃபினிஷர் போட்டு லைவுக்கு ஆக மாட்டியா, அவ்வளோதான் 2 பேருக்கு ஃபினிஷர் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீயாக 2 பேருக்கிட்ட லூட் அடிக்கலாம், இவன் வந்து லான்ச்சர் கன்று வச்சிருக்கான், அதுக்கப்புறம் வச்சு வச்சிருக்கேடா, வேறு ஒன்றும் பெருசாக வச்சிருக்கேன், 2 மணிக்கிட்டு தான் வச்சிருக்கான், நமக்கு வந்து 100 மணிக்கு தான் தேவை, இவனா வச்சிருக்கான் பைப்பில்
சூப்பர் மீட் வச்சிருக்காடா, இவன் ஒன்றுமே வச்சல, அவனாச்சும் கொஞ்சம் லூட் வச்சிருந்தான், இவன் வந்து கொஞ்சம் லூட் கூட வச்சிடல, ஒரே ரிப்பேர் மட்டும் வச்சிருக்கான், எனக்கு ரிப்பேர் தேவையில்லடா. இப்போ நம்மகிட்ட எக்கச்சக்கமான லூட் இருக்குது, நம்மகிட்ட புல்லட் எக்கச்சக்கமாக இருக்குது, ஏரம் புல்லட் இருக்குது, எஸ்எம் ஜாம புல்லட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து புது பிக்கிக்கு வந்துட்டேன், இன்னொரு பைப்பில் ஓட்டுதான், நீ ஆல்ரெடி நாக்கான வந்தேன்னா பைப்பில் ஆல்ரெடி முடிச்சவன் தான் நினைக்கிறான். ஆமாம், அந்த ஊக்காக முன்னாடி திரும்பி ரிவ்யூ ஆகிட்டியா, பரவாயில்ல, திரும்பி வந்து என்கிட்ட மாட்டிருக்கேடா, பிக்குக்கு வந்தேன்னா பைப்பில் வந்து மாட்டிக்கிட்டேன், கையில் வந்து கன்னியில் போடுறேன், இருந்தாலும் வந்து ஃபினிஷர் போட்டுடலாம். ஆமாம், கையில் ஒன்றுமே இல்லை, ஸ்னைப்பர் கண்ணு வச்சிருக்கான், எம்பி 40 கண்ணு வச்சிருக்கான், புல்லட் கூட அவ்வளோ வச்சில்ல, லூட்டி அடிக்காமல் வந்திருக்கான் உள்ள இருக்கா, இன்னொரு இனிமையா இவனையும் நம்ம முடிச்சு இவனுக்கு நம்ம வந்து ஃபினிஷர் போட்ட வேண்டியதான், அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓடியா என்னோட, இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபினிஷர் போட்டுடலாம். எங்கள் ஒரு இனிமே இருக்கான், அங்கே ஒரு இனிப்பை இவ்வளோ ஓடிட்டு இருக்கேன், வரையறா இவன் வந்து ஃபினிஷர் போட்டே ஆகணும், ஏன்னா நாரம்பிக்கல வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, வர ரஸ்தி அப்படி ஒரு குழுவில் போட்டுக்கலாம், இப்போ கரெக்டாக வந்து ஃபினிஷர் அங்கே ஓட்டிட்டு இருக்கானா, பைப்பில் அங்கே ஓடிட்டு இருக்க இருக்குது, பரவாயில்ல, நம்ம இவன் ஃபினிஷ் போட்டு லூட் மட்டும் அடிச்சிக்கலாம், அவ்வளோதான் முடிச்சாச்சு, என்னடா லூட் வச்சிருக்கேன், ஃபோர் கிரிப் வச்சிருக்கேன், ஓகே சூப்பர் முடிக்கிட்டு வச்சிருக்கேன், தேங்க வச்சால் குட்டி நமக்குன்னே சூப்பர் முடி கொடுக்குன்னு வச்சிருக்கேன், வேறு அந்த பொருள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் மாதிரி தெரியல, இப்போ நம்ம அவனை கண்டுபிடிச்சி போட்டுதல ஆரம்பிச்சலாம், இந்த பக்கம் தான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் இவனுக்கு நம்ம ஃபினிஷர் போட முடியாது, ஏன்னா சோலோ பைப்பில் தனியாக ஓடிட்டு இருந்தான், எங்கடா இருக்கு இங்கே தான், இதே கால் மட்டும் லேட்டாக தெரியுது, கால் தெரியுதா, எப்படி மாட்டிக்கிட்டா, ஃபுல்லாக முடிச்சிடலாமா, அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு, நம்ம லூட் அடிக்கக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம காம்போ ஃபினிஷர் போடல, போட்டால் மட்டும் லூட் அடிக்கணும், நம்ம வந்து 13 பேர் கில் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 7 பேர் கில் பண்ண முடியாது பார்க்கலாம், ஏன்னா 7 பேர் கில் பண்ண நம்ம வந்து 10 கில் பண்ணிடலாம், 20 கில் பண்ணிடலாம், ஆனால் அந்த 7 பேர் நம்ம கையில் மாட்டோமே, அதுக்கப்புறமா இங்கே ஒரு அர்சனலில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தானுங்க, ஆனால் பைப்பில் இங்கே ஜோனில் இருந்தானுங்க, ஜோன் இதை வந்துட்டீங்களா, ஒருத்தனை கழிப் பண்ணியாச்சு, 14 பேர் கில் பண்ணியாச்சு, ஜோனில் எக்கச்சக்கமான இனிமிங்க இருக்கானே, கண்டிப்பாக நீங்கள் ஜோன் போட்டால் இங்கே தானே வந்தாகணும், டேய் வெளியே வாங்கடா, இப்போ நீங்கள் வெளியே வரமாட்டாங்க போல இருக்கே, இப்போ நம்ம கொஞ்சம் மேலே போயிடலாம், ஏன்னா வந்து இங்கே தான் ஜோனை வருது, கண்டிப்பாக மேலே தான் உடையே பார்ப்பானுங்க, நமக்கு டிவ்யூ வேறு இருக்குது, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வெயிட் பண்ண மாரியே பயப்படுங்க, அவனுங்களா வந்து மாட்டானுங்க, செல்லா குட்டிங்களா, எனக்குனே வந்து மாட்டீங்களாடா, ஓடி இருந்துட்டுருங்க, அவர் அக்கா ஓடி இருந்த அக்கா முடிச்சிடலாமா, அவ்வளோ அக்காவை கழிப் பண்ணியாச்சு, இன்னொரு இனிமே தான் அவங்கடா, டே நீ நான் வந்துப்பாரு, அக்காவுக்காக கொடுத்து நீ மட்டும் ஓடி இருந்து பண்ண போகிற, நீ வெளியே வாடா, பைப்பில் வந்து குளோலிக் பண்ணி தான் ஒழிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னா ஜோன் வருது, கண்டிப்பாக வெளியே வந்தான், நம்ம இதையும் வந்து போட்டு பார்த்துடலாம், அவ்வளோ இன்னொரு பைப்பில் இவனையும் முடிச்சிடலாம், கழிப் பண்ணியாச்சு, நம்ம வந்து 15 பேர் கில் பண்ணியாச்சு, ரெண்டு பேர் காணுங்களா, எனக்கு இன்னொருத்தன் நாக் பண்ணேன்னு நினைக்கிறேன், அவங்களையும் நம்மளே எடுத்துடலாம், அவ்வளோதான், 16 பேர் போட்டு தெளிச்சு, இன்னும் ஒரு 7 பேர் தான் இருக்கானுங்க, அந்த 7 பேருமே கரெக்டாக பீக் உள்ளதாக இருப்பேன்னு நினைக்கிறேன், முடிஞ்சால் பீக் உள்ள போய்ட்டு எல்லாருமே போட்டுதல் ட்ரை பண்ணலாம், ஏன்னா புது வீடுன்றதுனால மேலாம் ஏற முடியல, கீழே தான் வளைச்சி வளைச்சி ஓட வேண்டியதாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஹியூமன் லான்ச் படி யூஸ் பண்ணி மேலாம் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேலே ஒருத்தர் குதிச்சுட்டு இருக்காய்யா, பைப்பில் மேலேருந்து குதிச்சா அவன் வந்து முடிச்சிச்சு, டேய் மேலே ஏறி கீழே குதிச்சுட்டு இருக்க, ஹியூமன் லான்ச் படி யூஸ் பண்ணி மேலே போயிருக்கேன், விடுவோமா உனையும் போட்டு தெளிச்சிடா, அவ்வளோதான், நமக்கு வந்து 17 கிலோ நம்மளும் கொஞ்சம் லூட் அடிச்சாலும் லூட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முடிஞ்ச ஏறம் கொஞ்சம் எடுத்தலாம், ஏறம் இருக்கடா, ஏன்னா அப்படி நம்ம காம்போ ஃபினிஷர் பண்ணால் அதனால் நம்ம லூட் அடிக்கலாம், நல்ல பிரச்சனையே கிடையாது, நல்ல எவனும் லூட் அடிக்காமல் வச்சிருக்கேன், டே உள்ள இருக்கீங்களா, பைப்பில் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கேன், உள்ளே போய் முடிச்சிட வேண்டியதா, எனக்கு 1 கிலோ முக்கியம்டா, டே ஒரு 4 கிலோ போதுண்டா, அவ்வளோதான், இந்த கிலோ எடுத்து வச்சு, இன்னும் இருக்கிறதே ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க, அந்த 3 பேரையும் போட்டு தான் மட்டும்தான் நமக்கு வந்து 20 கில் வரும், அதுக்கப்புறம் நான் வந்து எங்களுக்கு எனி பைப்பில் சுற்றி கிரௌண்ட் போடுறேன், வந்து கிரௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன், 3 கிரௌண்ட் டே வெளியே வாடா, கரெக்டாக கிரௌண்ட் போட வெளியே வந்துடுறேன், அவ்வளோதான் முடிச்சாச்சு, நம்ம வந்து 18 கில் பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு எனி பைப்பில் தான் இருக்கான், அவனை முடிச்சு நமக்கு 19 கில் தான் வருமா, பரவாயில்ல, இன்னொரு இனிமே இல்லை போடுங்க, இன்னொரு 2 இனிமே தான் நம்ம 20 கில் பண்ணியிருக்கலாம், ஆனால் இருக்கிறதே ஒரே ஒரு பைப்பில் தான், அவனை மட்டும் முடிச்சு நம்ம வந்து 19 கில் பண்ணி பூயா மட்டும் காம்போ ஃபினிஷர் யூஸ் பண்ணி பூயா வாங்கிறது மட்டும் கணக்கு வந்துடு, 3 பேர் ஒரே ஆள் போட்டுதல் இருக்காயா, ஏன்னா 3 லூட் பாக்ஸ் ஒரே வந்துட்டு ஒரே இனிமே தான் இருக்கா, அந்த பைப்பில் எங்கே இருக்கான்னு தெரியல, எங்கடா இருக்கே, நீ வெளியே வர மாட்டேடா, அதுக்கப்புறம் பார்த்தா மேலே உட்காந்து கிடக்கிறான், கரெக்டாக வீட்டு மேலே ஹியூமன் லான்ச் உடைய சுவை மேலே போயிருக்கான், இவன் கண்டிப்பாக கீழே வரமாட்டான், மேலேருந்து நம்மளை போடுறதுலாம் ட்ரை பண்ணிட்டுருக்கான், அதுக்கு வாய்ப்பே இல்லடா, ஜோன் வந்து நீ கீழே வந்தானோ அப்போ நான் அவனை போட்டு தர்றேன், கண்டிப்பாக நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா மேலேருந்து அடித்தானா போதும், கண்டிப்பாக தலையில் தான் போடும், நான் வெளியே வரமாட்டேன்னா, வெளியே வந்தால் தானே சுடுவேன், நானும் கையில் இந்த கண்ணெலாம் தூக்கி போட்டு பார்த்துட்டேன், ஆனால் வந்து டேமேஜ் வாங்குற மாரியே தெரியல, ஜோன் மேலே போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறமா ஜோன் வந்து கீழே தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் இவன் கடைசி வரைக்கும் வெளியே வந்த மாரியே தெரியல, டே வெளியே வாடா வரமாட்டியாடா, டே ஜோனே முடிஞ்சிருச்சுடா, அவ்வளோதான், ஜோன்லேயே காலியோட நினைக்கிறேன், நமக்கு கண்டிப்பாக பூயா வந்துடும் மட்டும் தெரியுது, இவன் மேலேயே கண்டிப்பாக காலியோட நமக்கு வந்து பூயா வந்துடும், சரி ஓகே கைஸ், நம்ம ஃபினிஷர் மூவ் பண்ண லூட்டை மட்டும் வச்சு பூயா வாங்கியாச்சு, இந்த விடங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பை பை, டேக் கேர்.